கடந்த மார்ச் 20ஆம் தேதி பதுளை லுழுகனை வீதியில் பசறையில் விபத்துக்குள்ளான பேருந்தின் சாரதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திடீரென சுகயீனமடைந்த அவர் முதலில் புத்தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக வெள்ளவாய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போது உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபருக்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் அவருக்கு தொற்று உறுதி செய்யப்படாததையடுத்து அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. லுணுகலை பதுளை வீதியில் பசறை 13ஆம் கட்டை பிரதேசத்தில் கடந்த மார்ச் 20ஆம் தேதி தனியார் பேருந்து ஒன்று பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 14 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். அத்துடன் இந்த விபத்தில் 5 சிறுவர்கள் 13 பெண்கள் உள்ளடங்களாக 33 பேர் விபத்தில் காயமடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.